ஹாய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் தமிழ் டெக் இன்றைக்கி நம்ம குக்கிங் தமிழ் டெக் சேனலில் தக்காளி மிளகு ரசம் எப்படி சுவையாக செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம் சளி காய்ச்சல் போன்ற சமயங்களில் இந்த ரசம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு உடம்புல இருக்கிற சளி எல்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும் காய்ச்சல் சமயத்தில் உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த ரசம் ரொம்பவே உங்களுக்கு உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் மேலும் ஃபீவர் டைமில் உங்களுக்கு வாய்க்கு எந்த டேஸ்ட்டுமே பிடிக்காது அந்த சமயத்தில் இந்த ரசம் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க இது போன்ற ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் குக்கிங் தமிழ் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தோன்ற நெறிமுறைகளை கமெண்டில் தெரிவிங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கோங்க ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் வானலேயே வ நல்லா வறு வறுத்து எடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்பவுமே ரசத்துக்கு கொத்தமல்லி விதை கம்மியாக இருக்கணும் சீரகம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இனி இது கூட ரெண்டு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூன் சீரகம் இதை நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூனுக்கு ந குறுமிளகு சேர்த்துக்கோங்க மிளகு பொடி ரொம்பவே நல்லது சளி காய்ச்சலுக்கு அதனால மிளகு சேர்த்துக்கிறோம் மிளகு சேர்க்குறனால நம்ம இதில் வர மிளகாக சேர்க்கலை தாளிக்கிறதுக்கு மட்டும் விளகா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வருத்தாச்சு இனி இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறுந்துக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இருந்தால் போதும் ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க இது தக்காளி மிளகு ரசம்கிறனால தக்காளி பழம் அதிகமாகவும் புளி கம்மியாகவும் எடுக்க போகிறோம் இதுக்கு நான் மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் இதில் காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி மூணு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எப்பவுமே தக்காளியில் அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும் இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட லைட்டாக புளி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் புளி தக்காளி அதிகமாக இருந்தால் தான் புளிப்பு இந்த ரசத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் இனி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியை அரைச்சிக்கோங்க நீ அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தால் தக்காளி பழங்களை நல்லா விட்டு அது கூட சேர்த்துக்கோங்க நீ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இனி மறுபடியும் அடுப்பில் வானவியல் வைங்க வானவலி வச்சுட்டு அதில் ஆயில் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் என்னோடய வீடியோஸில் நான் எல்லா வீடியோவுமே தேவையான பகுதிகளை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதியெல்லாம் சேர்த்துக்கலாம் நீ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை சொம்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளப்பூண்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதாவது சருகை மட்டும் எடுத்துகிட்டு தோளோட அப்படியே நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டோட சுவையே தனியாக இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்துக்கோங்க ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி தூ தலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இது இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி